கோவையில் சர்வதேச யோகா போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான தேர்வு போட்டிகள் கோவை யுகன் யோகா மையம் மற்றும் ஓசோன் யோகா மையம் ஆகியோர் சார்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என தென் மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள், ஓசோன் மற்றும் யுவன் யோகா மையங்களில் பயிற்சி பெற்று வருபவர்கள் என சுமார் 250 மேற்பட்டோர் பங்கேற்றனர். 5 முதல் 60 வரையிலான போட்டியாளர்களுக்கு சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆர்டிஸ்டிக், ரிதமிக், அத்லெட் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. யுவன் யோகா மைய நிறுவனர் சுகன்யா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் விர்சாசனம், கூர்மாசனம், மயூராசனம், திரு விக்ரமா ஆசனம், சிரசாசனம், சக்கராசனம் என பல்வேறு ஆசனங்களை செய்து மாணவ மாணவிகள் அசத்தினர். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இன்டர்நேஷனல் யூத் யோகா ஃபெடரேஷன் தலைவர் ஆறுமுகம், ஓசோன் யோகா மையம் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். இதில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் வரும் ஜனவரி மற்றும் மார்ச் மாதம் தாய்லாந்து, அந்தமான், துபாய் போன்ற நாடுகளில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர் சுகன்யா தெரிவித்தார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகன்யா, யுகன் யோகா அகாடமியோட ஃபவுண்டர். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் இருக்குது. இன்றைக்கி வந்து சவுத் இந்தியன் யோகா லெவல் யோகா காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அபோவ் 3 60 இயர்ஸ் அபோவ் வரைக்கும் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே செலக்ட் ஆகிற பீப்புள்ஸ் வந்து மார்க் வைஸ் வந்து தாய்லாந்து, மலேசியா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ரீலங்கா, கோவா வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ மோர் தென் 250+ ஸ்டூடெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ஆன்லைன்லேயும் வந்து 100+ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம். அனைவருக்கு வணக்கம். யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 முன்னாடியே சுகன்யா மேடம் வந்து டிப்ளமா யோகா நேச்சுரோபதி சயின்ஸ் படித்தாங்க. அதை படிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ அவங்க வந்து சென்டரை வச்சு நடத்திட்டுருக்காங்க. அடுத்தது அவங்க இன்டர்நேஷ்னல் யோகா தெரப்பிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலும் பாரத் சேவாக் சமாஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து அந்த கோர்ஸ்லேயும் அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. அது முடித்த பின்னாடி தான் இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனே நடத்தணும். இந்த சவுத் இந்தியாவிலும் நடக்கிறனால இது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லா பல்வேறு பகுதியிலிருந்து வந்தாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி மாதம், அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் அந்தமான் போகிறோம். அதில் ஜெயிக்கிறவங்க வந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அது மாதிரி ஒவ்வொரு இது போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யோகாவில் வந்து இந்தியாவை விட உலக நாடுகளில் பயங்கர மரியாதையாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும் பத்மஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்த பின்னாடி தான் எங்கள் யோகா பாட்டி எல்லாருக்கும் தெரியும். பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்த பின்னாடி தான் அவங்க வெளியுலகே தெரிகிறாங்க. எங்கள் அம்மா 100 வாழ்ந்தாங்க. அம்மாவோட அம்மா 107 வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க எல்லா அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சாங்க. அதுக்கு காரணம் யோகா. அந்த யோகாவை இப்போ குழந்தைங்க, இன்றைக்கி 290 வந்து பல்வேறு வயசுலேருந்து வந்து பண்ணாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து இந்த கப்பு சர்டிஃபிகேட்லாம் கூட அடிஷ்னலுங்க. மெயினாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த ஆசனங்கள் பயன்படுது. ஒரு சிரசாசனம் பாருங்கள், 63 வந்து ஒருத்தர் சிரசாசனம் பண்ணாங்க. இப்போ சிரசாசனங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிட்யூட்ரிஸ்டி மோஸ்ட் ஆஃப் ஆல் கிளைன், நம்ம மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குது. அப்போ பிட்யூட்ரி சொன்னால் தைராய்டு வேலை செய்யும், பிட்யூட்ரி சொன்னால் பேங்க்ரியாஸ் வேலை செய்யும். இப்போ பேங்க்ரியாஸ் நல்லா சுரந்ததுன்னா அவங்களுக்கு சக்கரை வியாதி கிடையாது. ஸோ நோய்களை வராமல் தடுப்பதற்கு சின்ன குழந்தைகளேந்தே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது. ப்ளஸ் இப்போ இவங்க டீச்சரானாங்க. அதேமாதிரி இவங்களும் வந்து இப்போ டீச்சராகி ஜனலட்சுமி பேர், அவங்க சிங்கப்பூரில் 11 வாழ்ந்தாங்க. இப்போ அவங்களும் டிப்ளமா யோகா முடிச்சு இன்டர்நேஷ்னல் முடிச்சுட்டு அவங்க சிங்கப்பூரில் யோகா சென்டர் தொடங்குறாங்க. ஸோ எதுக்காகனா உலகம் பூரா நம்ம நாட்டு கலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஓசோன் யோகானுடைய யோகா பாட்டியோட லட்சியம். நன்றி, வணக்கம். என் பேர் ஜோதி பார்வதி. நான் வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில். நான் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் பண்ணிட்டு வந்தேன் இந்த இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸை. அஃப்கோர்ஸ் ஒரிஜின் வந்து இந்தியா தான். யோகாக்கு எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினாக நான் இதில் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, யோகாங்கிறது எந்த வயசுலேயும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து வயசுங்கிறது வெறும் நம்பர் தான். ஆனால் யோகா எந்த வயசுலையும் செய்யலாம். அதனால உள்ள பலன்கள் வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், பல நோய்கள்லேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன், அவங்களுக்கு படிப்பில் சகிப்புத்தன்மை, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப
வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஆகட்டும், சகிப்போம், எந்த ஒரு எதிர் எந்த ஒரு இதையும் தாங்குகிற சக்தியே இல்லாமல் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனில். ஸோ இது எல்லாமே வந்து யோகா பண்ணும்போது பலன் கிடைக்கிறது. இதை நானும் விரும்பி இந்த வயசுலேயும் இன்னும் விருப்பப்பட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வர்ற ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். மெயின்லி பெண்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வயசுக்கு மேலே யோகாக்கும் நம்மளுக்கும் ஒன்றுமே வராது, நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யோகானா குழந்தைங்க மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக நம்ம வேலையை நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு உடம்பை நம்ம வளையத்தக்கனை வச்சுக்கிறது யோகாவில் கண்டிப்பாக முடியும். எல்லா வயசினருக்கும், எல்லா பெண்களுக்கும் முக்கியமாக நான் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.